இலங்கைக்கு சவாலான வாரம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள செய்தி கட்டுரையிலேயே இதனைத் தெரிவித்துள்ள அந்த ஊடகம் ஐநாவில் இலங்கை வெளிவிவகார அமைச்சரின் உரைக்கு பதிலுரையாக அமைந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்திரகுமாரனின் அறிக்கையினை சுட்டிக்காட்டி ஐநா மனித உரிமை சபை விடயத்தில் இலங்கைக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தினை மேற்கொள்பவராக பிரதமர் வி உருத்திரகுமாரன் உள்ளாரெனவும் தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் வாக்கெடுப்பினை நோக்கி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மான வரைவில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்தும் வகையில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டுமென கூட்டு நாடுகளை நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் கோரியுள்ளதாகவும் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கத்தின் தடைக்கு எதிராகவும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் சட்ட நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள அக்கட்டுரையில் தமிழீழ விடுதலைப் புலிகள் எவ்வித பயங்கரவாத நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் வாதிடுகின்றது எனவும் தெரிவித்துள்ளது